I'm pregnant. ERC கருத்தரிப்பு மையம். 35,000 புன்னகைகள். 35-க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து. உசைன் போல்ட்டின் உலக சாதனையை முறியடித்த கிராமத்து மனிதர். கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மற்றும் மங்களூர் பகுதியில் இருக்கும் விவசாய பூமிகளில் பாரம்பரியமான எருமை பந்தயம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. கம்பாலா எனப்படும் இந்த பந்தயம் தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு போன்றே இளைஞர்களின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டாக உள்ளது. இந்த பந்தயமும் சில ஆண்டுகளுக்கு முன் விலங்கின ஆர்வலர்களின் எதிர்ப்பால் தடை செய்யப்பட்டு பின்னர் பலதரப்பட்ட கோரிக்கைகள் எழுந்ததை அடுத்து அப்போதைய காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையாவால் தடை நீக்கம் செய்யப்பட்டது. சமீபத்தில் நடந்த இந்த பந்தயத்தில் ஸ்ரீனிவாச கவுடா என்ற 28 வயது இளைஞர் மிக அதிக வேகத்தில் ஓடிய வீரர் என்ற சாதனையை செய்துள்ளார். அவர் போட்டி தூரமான 142.5 மீட்டரை 13.62 வினாடிகளில் கடந்து சாதனை புரிந்துள்ளார். 142.5 மீட்டரில் அவர் ஓடியதை 100 மீட்டர் தூரத்திற்கு கணக்கிட்டு பார்த்தபோது 9.58 வினாடிகளில் உசைன் போல்ட் ஓடிய சாதனையை 9.55 வினாடிகளில் ஸ்ரீனிவாச கவுடா கடந்துள்ளது தெரிய வந்துள்ளது. உசைன் போல்டின் சாதனை ஓட்டப்பந்தய களத்தில் செய்தது. ஸ்ரீனிவாச கவுடாவின் சாதனை நெல் விவசாயம் செய்யும் சேர் நிறைந்த தரையில் செய்தது. ஆதலால் பலரும் உசைன் போல்ட் செய்த சாதனையை விட இது கடினமான இடத்தில் செய்தது என கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் இரண்டு பேரையும் ஒப்பீடு செய்ய முடியாது என்றும் எருமை மாட்டின் பலம் மற்றும் வேகம் அவரை இழுத்து சென்றிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆனாலும் ஸ்ரீனிவாச கவுடாவின் இந்த சாதனை நிச்சயம் அசாத்தியமானதுதான். அதனால் அவரை கர்நாடக அரசு கண்டிப்பாக கௌரவிக்க வேண்டும் என்றும் பலரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலர் இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் ஒலிம்பிக்கில் ஸ்ரீனிவாச கவுடாவை இந்திய அரசு அனுப்பி வைக்க வேண்டும், அதற்கு அவரை தயார் செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். எது எப்படியோ இவரை போலவே இந்தியாவின் கிராமங்களில் வெளிச்சத்துக்கு வராத பல ஸ்ரீனிவாச கவுடாக்கள் இருக்கின்றனர் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.